Class 12th Accountancy, Chapter 3, Exercise Sum Number 7. The capital account of Begum and Fatima on 1st January 2018 showed a balance of 50,000 and 40,000 respectively. Capital account balance pathina Begum 50,000, Fatima 40,000. So 1st January is the opening capital amount. On 1st October 2018, Begum introduced an additional capital of 10,000. மறுபடியும் அக்டோபர்ல என்ன பண்ணிருக்காங்க, பேகம் ஒரு 10,000 இன்ட்ரடியூஸ் பண்ணிருக்காங்க அடிஷனல் கேபிட்டலா. அடுத்து 1st May 2018 ஃபாத்திமா இன்ட்ரடியூஸ் அடிஷனல் கேபிட்டல் ஆஃப் 9,000. மறுபடியும் 1st Mayல ஃபாத்திமா என்ன பண்ணிருக்காங்கன்னா அடிஷனலா 9,000 இன்ட்ரடியூஸ் பண்ணிருக்காங்க. நமக்கு இதுல ஜேர்னல் என்ட்ரி கேட்கல, வெறும் இன்ட்ரெஸ்ட் ஆன் கேபிட்டல் மட்டும் கண்டுபிடிக்கணும். இன்ட்ரெஸ்ட் ஆன் கேபிட்டல் பார்த்தோம்னா 4% பெர் ஆனம் ஃபார் த இயர் எண்டிங் 31st December 2018. இயர் எண்ட் எப்பன்னு பார்த்தோம்னா டிசம்பர் தான். இப்ப ஃபர்ஸ்ட் ஓபனிங் கேபிட்டல் பார்த்தோம்னா 50,000 40,000, அது ஜான்வரி 1st இன்ட்ரடியூஸ் பண்ணிருக்காங்க. அப்ப ஜான்வரி 1st to 31st December நமக்கு கரெக்டா 12 months வருது, 1 year கரெக்டா இருக்கு. ஸோ அப்ப என்ன பண்ணலாம், ஃபர்ஸ்ட் ஓபனிங் கேபிட்டலுக்கு 4% கண்டுபிடிச்சிடணும். பேகமோட ஓபனிங் கேபிட்டல் 50,000 இல்லையா, அதனால நமக்கு 1 year கரெக்டா வர்றதால நம்ம என்ன பண்ணலாம், டைரக்டா 50 × 4% நமக்கு இன்ட்ரெஸ்ட் 4/100. ஸோ ஜீரோவை கேன்சல் பண்ணி 500 × 4 மல்டிப்ளை பண்ணோம்னா 2,000. அடுத்து அடிஷ்னல் கேபிட்டல் பார்த்தோம்னா 10,000 இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்க பேகம். ஸோ நம்மளுக்கு அடிஷ்னல் கேபிட்டல் எப்போ இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்க பார்த்தீங்கன்னா அக்டோபர்னா நமக்கு பாருங்க, அக்டோபர் நவம்பர் டிசம்பர் ஓகேவா. அப்போ என்ன வருது நமக்கு, 3 months வருது. ஸோ இயர் எண்டு பார்த்தோன்னா டிசம்பர் தான் அவங்க சம் போடுறாங்க ஓகேவா. அப்ப என்ன அர்த்தம், நமக்கு அந்த அக்டோபர்ல இன்ட்ரடியூஸ் பண்ணாங்கன்னா நமக்கு வெறும் அந்த 3 months மட்டும் இன்ட்ரெஸ்ட் கண்டுபிடிச்சா போதும். 3 months மட்டும்தானே நம்ம இன்ட்ரெஸ்ட் சார்ஜ் பண்ணுவோம், ஜான்வரில இருந்து சார்ஜ் பண்ண மாட்டோம். எப்ப அவங்க கேபிட்டல் கொடுத்துருக்காங்களோ அப்பதான் சார்ஜ் பண்ணுவோம். அப்ப அடிஷனல் கேபிட்டல் அக்டோபர்ல கொடுத்ததால அக்டோபர் டு டிசம்பர் மட்டும் நம்ம இன்ட்ரெஸ்ட் கால்குலேட் பண்ணா போதும். ஸோ நமக்கு 1 year கம்மியா இருக்கு, அதாவது 12 months கம்மியா 11 months 9 months 10 months அந்த மாதிரிலாம் இருந்துச்சுன்னா நம்ம என்ன பண்ணலாம், எவ்வளோ அமௌண்ட்டோ அது கூட நம்ம ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் அதாவது 4/100 போட்டுட்டு இன்டூ நம்ம எத்தனை மந்த்தோ அத்தனை மந்த் டிவைடட் பை 12 அப்படின்னு சொல்லிட்டு போடணும். நம்ம 3 months கண்டுபிடிக்க போறோம் இல்லையா, அதனால இன்டூ 3/12. ஸோ இதை நம்ம ஜீரோலாம் கேன்சல் பண்ணி இதை நம்ம கால்குலேட் பண்ணோம்னா நமக்கு இன்ட்ரெஸ்ட் பார்த்தோம்னா 100 rupees வருது. அப்ப என்ன பண்ணோம், 2,000 + 100 பேகமோட இன்ட்ரெஸ்ட் ஆன் கேபிட்டல் 2,100. அடுத்து ஃபாத்திமா பாத்தீங்கன்னா ஓபனிங் கேபிட்டல் அவங்க 40,000 இன்ட்ரடியூஸ் பண்ணிருக்காங்க. அப்ப 40 × 4/100 ஓகேவா. ஏன் 40,000 நம்ம டைரக்டா போட்டுருக்கோம், அவங்க ஜான்வரில இன்ட்ரடியூஸ் பண்ணிட்டாங்க. அப்ப ஜான்வரி டு டிசம்பர் நமக்கு 12 months கரெக்டா வருது. அப்ப 40 × 4/100 நம்ம கால்குலேட் பண்ணா ஜீரோ கேன்சல் பண்ணி 400 × 4 நமக்கு 1,600. அடுத்து அடிஷனல் கேபிட்டல், அடிஷனல் கேபிட்டல் அவங்க எப்ப இன்ட்ரடியூஸ் பண்ணிருக்காங்கன்னு பாத்தீங்கன்னா அவங்க மேல இன்ட்ரடியூஸ் பண்ணிருக்காங்க. அப்ப மே டு டிசம்பர், மே ஜூன் ஜூலை ஆகஸ்ட் செப்டம்பர் அக்டோபர் நவம்பர் டிசம்பர் டோட்டலா நமக்கு 8 months ஆயிருக்கு ஓகேவா. அப்ப என்ன பண்ணோம், 9,000 அடிஷனல் கேபிட்டல் அவங்களுக்கு 9,000 × 4/100 × 8/12 எத்தனை மந்த் கண்டுபிடிக்கிறோமோ 8/12. ஸோ இதை கால்குலேட் பண்ணா நமக்கு 240. அப்ப ரெண்டு இன்ட்ரெஸ்டையும் ஆட் பண்ணோம் நமக்கு 1,600 + 240 1,840.